श्रियकुरूणाम अधिपस्य पालिनीं प्रजासु वृत्तिं यमयंत वेदितुं सवर्णिलिंगी विदित समाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः 46வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். அபியோக இமாம் இமான் மஹீபுஜஹ பவதா தஸ்ய கிருதஹ கிருதாவதேஹே பிரவிகாடயிதா சமுத்பதன்ன ஹரிதஸ்வஹ கமலாகரான் இவ கிருதாவதேஹே தஸ்ய பவதா கிருதஹ அபியோகஹ இமான் மஹீபுஜஹ ஹரிதஸ்வஹ கமலாகரான் இவ பிரவிகாடயிதா சமுத்பதன்ன பிரவிகாடயிதா. சோ கரெக்டா அந்த சமயம் முடியறச்சே முடியற வரையில் துரியோதனனோட இந்த கூட இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரும் அவனோட கூட இருப்பா. அதுக்கப்புறம் வந்து நீங்க உதயம் ஆகறச்சே உங்களுடைய ஒரு இது ஆக்கிரமணம் ஏற்ற, தட் இஸ் நம்ம வந்து நம்மளுடைய அந்த அவதி காலம் முடியறச்சே ஒன்னொன்னா ஒருத்தராவா வந்து அந்த அரசர்கள் எல்லாரும் விட்டு விட்டு விலகி வந்துருவாங்கிற. ஏன் விட்டு விலகி வருவா அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு சொல்ற. அத விருஷ்ணிபக்ஷாஹ தானு பிரதி ஆஹ ந ஏ விருஷ்ணிபக்ஷாஹ. சோ இப்ப சில பேர் வந்து அவனோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருப்பாளோ இல்லையோ. விருஷ்ணின யாதவ குலம், யாதவ குலத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் வேணா நீங்க சொல்ற மாதிரி அந்த டைம் முடிய முடிய எதையோ ஒரு காரணத்தை சொல்லி இவாவா விலகி வந்துருவா துரியோதனன்ட்டே இருந்து, ரைட்டு தான். பட் அதே யாதவ குலத்துல இருக்க இல்லாத அரசர்கள், so they don't have the backing of Krishna or Balramar, அவருடைய அந்த ஆர்மியோட பேக்கிங் இல்லாதவா அவனை துரியோதனன் அண்டிண்டு தானே இருக்க முடியும், அவனை முறைச்சண்டு வர முடியாது இல்லையோ. அப்போ அந்த அரசர்களை பத்தி என்ன சொல்றேள் அப்படி என்ன சொல்றாருன்னா யுதிஷ்டர் அடுத்தது சொல்றது பாக்கலாம். உபஜாப சஹான் விலங்கின் சவிதாசா நிருபத்தியின் மதோத்தா தகத்தேன ஜனோபியதா கியாம் உபஜாப சஹான விலங்கயன்னு சஹா விதாதா நிருபதீன் மதோத்ததா சஹதேன ஜனஹா அபி அதஹ கிரியாம் கிமு லோகாதிக தாம ராஜகம். நீ வந்து மற்ற அரசர்களை பத்தி பேசுற, மற்றவர்கள் சாதாரண ஜனங்கள் இல்ல, சாதாரண ஜனங்களே அதக்ரியாம் ந சகதே. அதக்ரியாங்கிறது வச்சு அமுத்துறது, ஒரு அவமானம்னு அர்த்தம். அபமானம் செய்வதை சாதாரண மனுஷனே பிராகிருத ஜனங்களே வந்து ஒப்புக்கொள்வதில்லை, அதை வந்து பொறுத்து கொள்ள மாட்டா. நம்ம பேசுறது இங்க வந்து பெரிய யாதவ குலமா இருக்க வேண்டாம், ஆனா ஒரு சாதாரண ராஜாவா இருந்தாலும் அவன் அரசனுங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறது அவன் வந்து லோகோத்தர தாம ராஜகம், லோகோத்தர உலகத்தை மீறின ஒரு பிரதாபம், அதாவது லௌகிகமான ஜனங்களினால காண்பிக்கப்படாத ஒரு பிரதாபம், ஒரு பராக்கிரமம் கொண்ட அரச சமூகத்தை பத்தி நீ பேசுற. அப்போ அந்த அரச சமூகம் இவனுடைய ஒரு ஒரு இப்படி கீப்பிங் பீப்புள் அண்டர் ஹிஸ் தம் அப்படிதானே பண்றான், அவன் காலான நசுக்கிற மாதிரி தானே எல்லாரையும் வந்து துரியோதனன் நடத்துவான். ஏன்னா அவன் எப்படி இருக்கான்னா மத உத்ததா, மத ஒரு கர்வம் கொண்டு மதத்தினால உத்ததா ரொம்பவும் அப்படியே இன்ஃபிளேட்டட் வித் அரகன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒருவன் துரியோதனன். அவனிடத்துல இந்த அரசர்கள்லாம் பொறுத்துண்டு உட்காந்துப்பாளா யோசிச்சு பாருன்னு கேக்குறேன். சோ நம்ம வெயிட் பண்ணா சரியா இருக்கும், அவாவா தானா விலகுவா. நம்ம போய் இப்ப வந்து தேவையில்லாத ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது ரொம்ப முக்கியங்கிற. சோ உபஜாப சஹான இங்க மதோத்ததா சஹா துரியோதனா மத உத்ததா, மதேன உத்ததா ஒரு மதம் அப்படின்னா தான் தான் வசத்தி அப்படிங்கிற ஒரு அரகன்ஸ்னால உத்ததா ரொம்பவும் கர்வம் கொண்டவனாக நடந்துக்கிறவான். அப்படி இருக்கக்கூடிய சஹா அந்த துரியோதனன் நிருபத்தின்னு விலங்கையன்னு கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுடைய அரகன்ஸ் வெளில தெரிய போறது, அதனால மற்ற அரசர்கள் எல்லாரையும் விலங்கையன்னு தாண்டுவான். தாண்டுவான்னா விலங்கையதி இன்சல்டிங், அவனுடைய மத காரணமாக அரகன்ஸ் காரணமாக மற்ற அரசர்களை வந்து கண்டிப்பா கட்டாயமா ஏதாவது ஒரு சமயம் வர்றச்சு அவனுடைய உண்மையான சுரூபம் வெளில வந்துட போறது. அப்போ நிருபத்தின்னு விலங்கையன்னு மற்ற அரசர்களை வந்து ஒரு அவமானம் செய்து உபஜாப சஹானு விதாதா, இந்த விலங்கையன்னுங்கிறது சத்ருபுரத்தையும் சஹா துரியோதனனுக்கு போகிறது,
வேற உபஜாப சஹானுங்கிறது நிருபத்தீனுக்கு போகிறது. உபஜாப சஹானு விதாதா, விதாதா விதாசியதி, செய்பவனாக இருப்பான் அல்லது செய்வான், லுட்டு லகாரம். எப்படி உபஜாப உபஜாபங்கிறச்சு பேதம் ஒன்றுக்கு அந்த டிவைட் அண்ட் ரூல் மாதிரி கண்டிப்பாக உபயோகமாயிடும். ஸோ ஏதோ ஒரு சமயத்தில் ஒவ்வொரு அரசனும் அந்த துரியோதனிடத்தில் ஒரு அவமானத்தை இது பண்ணியிருப்பான், அனுபவிச்சிருப்பான். அதனால இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அந்த அந்த சோ சீட்ஸ் ஆஃப் எனிமிட்டி பிட்வீன் தம் இல்லையா. உபஜாபங்கிறது அதுதான். இந்த ஜபம்ங்கிறச்சு இந்த காதில் போய் காது கடிச்சு அவளை வந்து இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு போய் கலப்பி விட்டு பிரிக்கிறதுக்கு சௌகரியமாக ஆகிடும். சஹானுங்கிறச்சு தே பிகம் வர்த்தி ஆர் சசப்டிபிள் ஃபார் எனிமிட்டி. அந்த டிவைட் அண்ட் ரூலுக்கு ரொம்ப சசப்டபிளாக ஆகிடுறான். ஸோ உபஜாப சஹானு விதாதா அவனே பண்ணிடுவான், நம்ம பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மதோத்ததா கர்வம் கொண்டு மதத்தினால கர்வம் கொண்ட அந்த அரசன் துரியோதனன் நிருபத்தின் விலங்கையன்னு மற்ற அரசர்கள் எல்லாரையும் வந்து அவமானம் செய்து கொண்டு உபஜாப சஹானு விதாதா ரொம்ப சுலபமாக அவளுக்குள்ள ஒரு பேதத்தை உண்டுபடுத்துவதற்கு யோக்கியதை உடையவர்களாக செய்து விடுவான், அவனே பண்ணிடுவான், நம்ம பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்றேள் அப்படின்னு கேட்டா சஹ அதுக்கு லோகோக்தி அர்த்தாந்திரநியாசம். ஸோ சஹதேன ஜனஹா அபி அதஹ்கிரியாம், அதஹ்கிரியா ஒரு அவமானத்தை ஜனஹா அபி பிராகிருத ஜனங்கள் கூட நார்மல் பீப்புள் கூட ந சஹதே பொறுத்து கொள்ள மாட்டா ஒரு அவமானத்தை பண்ணோம்னா லோக அதிக தாம ராஜகம் கிமு கிமுனா கிமு வக்தவியம், அவளை பத்தி நம்ம என்ன பேசுறது, கண்டிப்பா ந சகதே இத்தியத லோக அதிக தாம உலகத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தாம பிரதாபம் கொண்ட ராஜகம் ராஜ சமூகத்தை பற்றி கிமு என்ன பேசுவது, கண்டிப்பா வா பொறுத்துக்க மாட்டா. இப்ப இதுல இந்த மல்லிநாத்தர் வியாக்கியானத்துல பார்த்தேன்னா கடைசியில போட்டிருப்பார் ததா சதி கிருத்ஸ்னமேவ ராஜமண்டலம் அஸ்மானேவ அவலம்பிஷ்யதே. இப்போ துரியோதனனிட்ட வந்து ஒரு துரியோதனன் கிட்டக்க வந்து டிஸ்பிளீஸ்டா இருக்கிறவா, அவனிடத்துல சந்தோஷம் இல்லாத இருக்கிறவா, அவனிடத்துல அவமானத்தை அனுபவிச்சவா, எங்க போய் விழுவா? இந்த ரெண்டே பார்ட்டி இருக்கிற மாதிரி அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிலெல்லாம் ரெண்டே பார்ட்டி தானே பெரிய பார்ட்டி, இந்த மூணாவது பார்ட்டியை கன்சிடரே பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில வந்து அவமானத்தை அனுபவிச்சவா இன்னொரு பார்ட்டியில போய் விழுந்துட போறான் அப்படிதானே. அப்போ துரியோதனன் அனுபவிச்சவா நேர நம்மள்ட்ட தானே சேருவா அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா இதுல அண்டர்ஸ்டுட். தே பிகம் சசப்டபிள் டு எனிமிட்டிங்கிறச்சு அந்த இடத்துல வேதத்துக்கு ரொம்ப சுலபமா ஆயிடுறாங்கிற அர்த்தத்தை என்ன, ஈஸியா நம்ம பட்சத்துக்கு இழுத்துடலாம் வாழ, ஏன்னா வந்து தன்மானமுடையவர்கள் இந்த அரசர்கள். உபஜாப சஹான் விலங்கையன்னு ச விதாதா நிருபதீன் மதோத்ததா சஹதே ந ஜனோபி அதஹ்கிரியாம் கிமு லோகாதிக தாம ராஜகம். இதெல்லாம் வந்து அர்த்த கௌரவத்தினுடைய எக்ஸாம்பிள். ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய நமக்கு பேக்ரவுண்ட் தெரியணும் இந்த இடத்துல. ஓகே நெக்ஸ்ட் படி. Am I audible? Yes. Yeah. Asamapita kritya sampadam hata vegam vinayena davata prabhavantya bhimana shalinam madamuttambhayitum vibhutayaha. இல்லை அவனோட பிஹேவியரை பற்றி இந்த வனேச்சரன் சொன்னானே, சகீனிவ பிரீத்தியுஜோ நுஜீவினஹா சமானமானான் சுகிருதஸ்ச பந்துவிகி கிருதாதிபத்தியாமிவ சாது பந்துதாம் அப்படின்னு நானே. அப்போ அரசர்களெல்லாம் வந்து ஒரு ஒரு சமானமான ட்ரீட் பண்றமா, சகீனிவ பிரீத்தியுஜகா அனுஜீவினஹா அவனுக்கு அவனுடைய வேலைக்காரர்களெல்லாம் வந்து நண்பர்கள் மாதிரி ட்ரீட் பண்ணா, நண்பர்களை வந்து பந்துக்கள் மாதிரி, பந்துக்களை வந்து அப்படியே கிருதாதிபத்தியாமிவ அப்படின்னு சொல்லலையா. அப்போ நீங்க இங்க என்னமோ வந்து அரகண்டா இருக்கிறவன் துரியோதனன் தானா வந்து அரசர்கள்லாம் விலகிடுவா இப்படின்னு எல்லாம் சொல்றேளே அப்படிங்கறச்சு. ஆனா அதுல ஒன்னு மிஸ் பண்ணிட்டார், அப்போ கூட இருக்கிற அந்த அரசர்களை பத்தி ஒன்னும் சொல்லல.
பந்துக்கள் வரைக்கும் தானே சொன்னார். அந்த இடத்துல அரசர்களை எப்படி ட்ரீட் பண்ணாருங்கிறது தெரியாதே. அவள்லாம் தான் வந்து ஒரு சி இந்த செகண்ட் சர்க்கத்தை படிக்க படிக்க ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வந்து வனேச்சரனுடைய உக்தியினுடைய என்னென்னலாம் அந்த சூக்ஷ்மத்தை வந்து யுதிஷ்டர் புரிஞ்சுண்டாருங்கிறது நமக்கு தெரியறதுங்க. அங்க சொன்னது வந்து பார்த்தேன்னா சகீனிவ பிரியத்விஜோ அனுஜீவினா பந்துதாம் சாது பந்துதாம் வரைக்கும் தான் சொன்னாரே தவிர அதிபதியா இருக்கக்கூடிய மற்ற ராஜ சமூகத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வனேச்சரன் சொன்னதுல. ஆனா ராஜாக்களை பத்தி என்ன சொன்னான்னா நிருபாயன நிருபோபாயன தந்தினாம் மதஹா அப்படின்னு சொன்னான். அவர்கள்லாம் வந்து விருப்பப்பட்டு ஏராளமான யானைகளை கொடுத்து அயுக்மச்சததந்திர் ஆர்திரதாம் நிருபோபாயன தந்தினாம் மதஹா அவனுடைய அந்த கோட்யார்டு பூரா வந்து அவ கொடுத்த அந்த யானைகளுடைய மதஜலம் ஒழுகி அது அப்படியே பங்கிலமா ஆயிடுத்து அவ்வளவுதான் சொன்னார். ஸோ இவன் எப்படி அந்த அரசர்களை ட்ரீட் பண்ணாங்கிறத பத்தி சொல்லவே இல்லை. அதை இங்க புரிஞ்சுட்டு இருக்கார் யுதிஷ்டர். ரைட்டா, இதெல்லாம் வந்து நீங்க இதுவா நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் மத உத்தகா, அது அதை வந்து மனசுல வச்சுக்கணுங்கிற. சோ அசமாபித கிருத்திய சம்பதாம் ஹதவேகம் வினயேன தாவதா பிரபவந்தி அபிமானசாலினாம் மதம் உத்தம்பயித்தும் விபூதயா விபூதயா அபிமானசாலினாம் விபூதயா தாவதா வினயேன ஹதவேகம் மதம் உத்தம்பயித்தும் பிரபவந்தி. இது வந்து ஒரு அவன் வெறும் வந்து அவனுடைய செல்வத்தை காமிச்சு இவாளை மற்ற ராஜாக்களெல்லாம் தன்னுடைய பக்கம் இழுக்கலாம்னு பார்க்கலாம். ஆனா துர்ஜனனுடைய சம்பத்துங்கிறது எப்படின்னா எப்பவுமே ஒரு விகாரத்தை அடையும் கடைசியிலங்கிறார். இவனுடைய சம்பத் எப்படி இருக்குன்னா விபூதையா, இவனுடைய செல்வங்கள் இந்த ஒரு இது வந்து எல்லாமே உனக்கு அப்ரகிருதத்தை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். ஸோ விச் இஸ் நான் கான்டெக்சுவல். பொதுவாக வந்து அபிமானசாலினா ரொம்பவும் ஒரு தன்னுடைய ஒரு ப்ரைடில் வந்து ரொம்பவும் ஒருத்தருக்கு வந்து மானம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாளோ அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. நம்ம வந்து பிரகிருதத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த ஸ்லோகத்தை. ஸோ அசமாபித கிருத்திய சம்பதம், தன்னுடைய ஒரு காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எதையுமே முடிக்காத ஆனா அபிமானசாலி ரொம்பவும் மானமுடையவன் ஒரு கர்வம் கொண்டவனாக இருந்தான்னா அகங்காரியா இருக்கக்கூடிய துரியோதனன் மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அந்த அகங்காரிங்கிறது அபிமானசாலிங்கிறது வந்து மானமுடையதுன்னா நாட் செல்ஃப் எஸ்டீம் ஹியர். இங்க வந்து அபிமானம்ங்கிறது அகங்காரம். ஸோ அகங்காரம் கொண்டவர்கள் அவர்கள் மேலும் எப்படி இருக்கான்னா அசமாபித கிருத்திய சம்பதாம், தன்னு எந்த ஒரு செய்ய வேண்டிய காரியம் கிருத்தியம் இருக்கே அதை செய்யவில்லை. கிருத்திய சம்பத்துன்னா செல்வம், செய்ய வேண்டிய விஷயங்களினுடைய கூட்டம் ஏராளமாக லிஸ்ட் இருக்கு. டுடூ லிஸ்ட் பெருசா வளர்ந்துட்டே இருக்கு. அந்த டுடூ லிஸ்ட்ல வந்து எதையுமே அவன் முடிக்கல. அசமாபிதம், வேணுங்கிற அளவுக்கு எவ்வளவு தூரம் முடிக்கணுமோ அவ்வளவு தூரம் அப்பப்போ இம்பல்சிவா சில விஷயங்களை மாத்திரம் பண்ணிட்டே வரான். அதனுடைய ரூட் காஸ் இப்போ ஆயுர்வேதத்துக்கெல்லாம் போறச்சு மேலோட்டமா வந்து ஏதோ வந்து ஒரு புண்ணு இருக்கு அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னு போனோம்னா ஆனா ஆயுர்வேதமோ ஹோமியோபதியிலயோ முதல்ல மூலத்தை அட்டாக் பண்ணுவா. இந்த சென்ஸ் உன்னோட டயட் என்ன, நீ டயட்டை வந்து சரியா பண்ணாததுனால தான் நீ வந்து இது பண்ணிருக்க. ஸோ இட் ஷுட் ஹாவ் இட்ஸ் ரூட்ஸ். மேலோட்டமா சில காரியங்களை மாத்திரம் அவனுடைய காரியத்தை பார்த்துட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ராஜ்யத்தை நடத்துறான்னு நமக்கு தோணும். ஆனா பல செயல்கள் அவன் முடிக்காத இருப்பான். என்னத்தினால முடிக்காத இருப்பான்னா அபிமானசாலி, அகங்காரம் அவனுக்கு ஜாஸ்தி. ஸோ அவனுடைய செல்வம் என்ன ஆயிடுதுன்னா ஹதவேகம் வினயேன இல்ல தாவதா வினயேன குறைச்சலான ஒரு வினயம் தான் இருக்கு அவனுக்கு. ஏதோ தன்னுடைய தன்னை அண்டி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு ஒரு சக்கியத்தை கொடுக்குறான், சக்கியமா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு பந்து மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்குறான், பந்து மாதிரி இருக்கிறவளுக்கு கொடுக்குறான். ஹி இஸ் ஸ்டில் கன்ஃபைனிங் ஹிம்செல்ஃப் ஒன்லி டு பீப்புள் ஹூ ஆர் டிபெண்ட் ஆன் ஹிம். அவ்வளவுதான் அவனுடைய வினயம். தாவதாயேவ வினயேன, அதனால அசமாபித கிருத்திய சம்பதாம் அபிமானசாலினாம் தாவதா வினயேன, அவ்வளவுதான் அவளால வந்து ஒரு ஒரு வினயத்தை காண்பிக்கிறா. அதனால என்ன ஆயிடுறதுன்னா அவர்களுடைய அந்த மதம் இருக்கே அந்த
அகங்காரம்ங்கிறது ஹதவேகம் மதம் உத்தம்பயிதும் பிரபவந்தி. தே கண்ட்ரோல் தேர் ஆங்கர் ஒன்லி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஏன்னா அவளுக்கு வந்து இவ்வளவுதான் வினயம் இருக்கு. அப்போ அந்த ஒரு ஒரு வென் இட் கிராசஸ் தட் த்ரெஷ்ஹோல்டு, அது வந்து அந்த அகங்காரம் டெஃபினட்டா வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லா காரியத்தை முடிக்காத அகங்காரியா இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய விபூதையா செல்வங்கள். அந்த செல்வம் என்ன ஆறுதுன்னா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த மதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஓகேயா? சென்டென்ஸ் எப்படி மெயினா விபூதையா மதம் உத்தம்பயிதும் பிரபவந்தி, செல்வங்கள் அகங்காரத்தை வளர்ப்பதற்கு பிரபவந்தி உபயோகமா இருக்கு, ஆர் சாமர்த்தியத்துடன் கூடினதாக இருக்கு செல்வங்கள். The wealth is capable of increasing the arrogance in a person. அது யார் இடத்துல இருக்கக்கூடிய அரகன்ஸ் அப்படின்னா, அந்த முதல்ல அரகன்ஸ் எப்படி இருக்கு, ஹதவேகம் மதம், ஹதவேகம் அதனுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எதனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, தாவதா வினயேன, ஏதோ ஒரு வினயம்ங்கிற ஒரு பேர்னால துளி கட்டுப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம். அந்த அகங்காரத்தை உத்தம்பயித்தும் வர்த்தயித்தும் பிரபவந்தி, ஈஸியா ஆயிடுறது. அந்த ஒரு மதம் வந்து சடார்னு அது வந்து இதுவாகுமோ இல்லையோ, யூ ஆர் ட்ரைங் டு சப்ரஸ் இட், யூ ஆர் நாட் ட்ரைங் டு ரிமூவ் தி இது. கிருத அரிஷட் வர்க்க ஜயேன வே மான, கிருத அரிஷட் வர்க்க ஜயேன மாணவியும் பதவியும் பிரபித்துனான் எல்லாம் போட்டிருந்தார். ஆனா அந்த மதம்ங்கிறது என்னன்னா அவனிடத்துல சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு, இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி ரிமூவ்டு. ஸோ அதனால்தான் ஹத வேகம் மதம். அப்போ சப்ரஸ் ஆயிருக்கிற அந்த மதம் அகங்காரம் எதனால சப்ரஸ் ஆயிருக்கு, தாவதா வினயேன, இதுனூண்டு ஒரு வினயத்தை வச்சுட்டு அதை வந்து டிசிப்ளின் பண்ண பார்த்தான்னா அது திடீர்னு ஒரு நாள் பீரிட்டு வெளில வந்துடும். அப்போ உத்தம் பகிதும் பிரபவந்தி, எது விபூதி, அந்த விபூதி யாருடைய விபூதினா அகங்காரத்தோட இருக்கானோ இல்லையோ, அதனால அந்த தன் கையில இருக்கக்கூடிய அந்த செல்வம் ரெஸ்பான்சிபிலிட்டி இதனால ரொம்ப சுலபமா அவனுடைய அரகன்ஸ் திருப்பியும் வளரப்போறது. ஏன்னா அவன் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஃபுல்லா செஞ்சு முடிக்கல. புரியுறதா? இப்போ அசமாபித கிருத்திய சம்பதாம் அபிமானசாலினாம் விபூதயா தாவதா வினயேன ஹதவேகம் மதம். வெறும்னு ஒரு ஒரு துளியூண்ட வினயத்தினால கட்டுப்படுத்தப்பட்ட அகங்காரமானது உத்தம்பயித்தும் பிரபவந்தி, இட் ஈஸிலி இன்க்ரீசஸ் தட் அரகன்ஸ் இன் தட். நெக்ஸ்ட், மதமான சமுத்தம் நிருபம் தவி யுக்தே நியமேன மூடதா அதிமூட உதஸ்யத்தே நயாத் நயஹீனாத் பரத்யதே ஜனஹா. நயஹீனாது அபரஜ்யதே ஜனஹா. இப்ப மதத்தினால இப்ப என்ன ஆக போறதுன்னு கேக்குறாரு. மதம்ங்கிறது அனர்த்தத்துக்கு ஹேதுவா இருக்கு. ரெண்டு ஸ்லோகம் கண்டினியூஸா வருது, 49 and 50. இது வந்து யுக்மகம். அபராக அதையும் படிச்சிரும். அபராக சமீரணேரிதா கிரமஷீர்ணாம் குல மூல சந்ததி சுக்கரஸ்தர் போட்டிருக்கார். யுக்மேன ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி டூ ஸ்லோகாஸ், இட் இஸ் நாட் யுக்மகம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த குலகம் சந்தானிதகம் அந்த மாதிரி இல்லை. இங்க இங்கேயே முடிஞ்சுடுறது ஸ்லோகம், சென்டென்ஸ் வாக்கியம் முடிஞ்சுடுறது இந்த இடத்துல. அதனால இது யுக்மகம் கிடையாது. சோ யுக்மம்ங்கிறதுனால ரெண்டு ஸ்லோகத்துல மதத்தினுடைய ஒரு யூஸ்லெஸ்னஸ் சொல்றாரு. இங்க வந்து அனர்த்த ஹேத்து, இது வந்து எல்லா எல்லா விதத்திலயும் ஒரு அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஆயிடுறது இந்த மதம்ங்கிறது. மதமான சமுத்தம் நிருபம் மூடதா நியமேன வியுங்க்தே. டெஃபினட்டா வந்து ஒரு அரசன் மூடதா, மூடதாங் ஒரு மதத்தினால சமுத்தம் நிருபம் மூடதா ந வியுங்க்தே. ஒரு அரசன் வந்து ரொம்ப அகங்காரத்தினால அப்படியே இதுவா இருந்தான்னா,
தமிழ்ல எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல, உப்பி போயிருக்குங்கிறோம் இல்லையா, பஃப்ட் அப் வித் அரகன்ஸ் சொல்றோம் இங்கிலீஷ்ல, அழகா போட்டிருக்காரு காலே. ஸோ பஃப்ட் அப் வித் அரகன்ஸ் தமிழ்ல அது வந்து அப்படியே அகங்காரத்தினால உப்பி போயிருக்காங்க, ஒரு ஒரு உத்தத்தமா இருக்கான். ஓகே, ஸோ மதமான சமுத்தம், மதமான மத மதங்கிறது தர்ப்பா, ஒரு கர்த்தவியம் அகர்த்தவியம் தெரியாத இருக்கக்கூடிய ஒருத்தன் மதஹா. அதே மானங்கிறச்சு அகங்காரம் அரகன்ஸ், நான் தான் தான் வசத்திங்கிற ஒரு குவாலிட்டி. ஸோ ரெண்டு வித்தியாசம் இங்க, மதங்கிறது எதை பண்ணணுங்கிறது தெரியாது, மூட கம்ப்ளீட்லி கிளவுடட் ஜட்ஜ்மெண்ட் கிளவுட் ஆயிடுறது, அது மதஹா. மானம்ங்கிறது அகங்காரம், இது ரெண்டுத்தினால சமுத்தம் நிருபம், இது ரெண்டுத்தினாலையும் அகங்காரியா இருக்கக்கூடிய ஒரு அரசனை மூடதா அறியாமைங்கிறது ந வியுங்தே, அவனை விட்டு விடுவதில்லை. அறியாமை மூடதா ஃபூலிஷ்னஸ்ங்கிறது இந்த மாதிரி ஒரு அரகண்டா இருக்கக்கூடிய அரசனை விட்டு அவன் போகவே போகாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுக்கு வந்து அரகன்ஸ் இருந்துட்டு இருக்கோ, அகங்காரம் இருந்துட்டு இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் முட்டாள்தனமா காரியம் பண்ணிட்டே தான் இருக்க போறான். அதனால மூடதா அறியாமை, மதமான சமுத்தம் நிருபம், மதம் ஒரு இது கர்த்தவியம் அகர்த்தவியம் தெரியாத இருக்கக்கூடிய ஒருவன், அண்ட் அகங்காரத்தினாலையும் ஒரு இதுவா உப்பி போய் இருக்கக்கூடிய ஒரு அரசன், தன்னை பத்தியே ஒசத்தியா நினைக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு அரசனை நியமேன நிச்சயமாக ந வியுங்கே விட்டு செல்வதில்லை. அதிமூடஹா நயாத்து உதஸ்யதே, அதிமூடஹா நயாத்து நீதி மார்க்கத்திலிருந்து உதஸ்யதே, அவன் வெளியில போயிடுறான். உக்ஷிப்யத்தே, ஹி கம்ப்ளீட்லி ரிமூவ்ஸ் ஹிம் செல்ஃப், இஸ் த்ரோன் ஆஃப். உக்ஷிப்யத்தேன்னா அவனை வந்து வெளில துரத்தி விடுறது. நீதி மார்க்கத்திலிருந்து மிகவும் மூடனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தள்ளப்படுகிறான். உக்ஷிப்யதே நயஹீனாது, நீதி மார்க்கத்துல இல்லாத ஒரு ஜனங்கள் ஜனனா இருந்தான்னா அவனிடத்திலிருந்து ஜனஹா அபரஜ்யதே, அவனிடத்திலிருந்து ஒரு மனுஷியன் வந்து பொது ஜனங்கள் பிரஜைகள் அவனிடத்துல இப்போ ஒரு ரக்தியோட இருக்கிறது இல்ல, ஆசையோட இருக்கிறது இல்ல, அபரஜ்யத்தேன்னு இது பண்ணிடுறான், அவனை விட்டு விலகிடுறான். தே அவாய்ட் ஹிம். ரஜ்யத்தேன்னு ஆசையோட இருக்கா, அபரஜ்யத்தேன்னு விலகிடுறான். சோ இது காரணமாலா இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தது காரணமா இருக்கு. மதம் மானம் சமுத்தம் நிருபம் மூடதான வியுங்தே, மூட ரொம்ப மூடனா இருக்கக்கூடிய ஒரு அரசன் வந்து நீதி மார்க்கத்திலிருந்து விலகிடுறான். நயாத்து உதஸ்யதே, விலகிடுறான் இல்ல தள்ளப்படுகின்றான். அவனால வந்து அந்த நீதிங்கிற ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிக்கவே முடியாத போயிடுறது அவனால. அதனால நயாத்து நீதி மார்க்காத்து உக்ஷிப்யத்தே தள்ளப்படுகிறான். நீதி மார்க்கத்துல இல்லாத ஒருவன் நயஹீனாத்து, அந்த ஒருவனிடமிருந்து ஜனங்கள் விலகி விடுகிறார்கள். அபரஜ்யதே, சரியா? அதனால மதமான சமுத்தம் நிருபம் ந வியுங்தே நியமேன மூடதா, அதிமூடா உதஸ்யதே நயாத்து நயஹீனாத்து அபரஜ்யதே ஜனஹ. அடுத்தது அபராக சமீர சமீரண ஈரிதா கிரமசீர்ண ஆகுல மூல சந்ததிஹி சுகரஹ தருவது சகிஷ்ணுனா ரிபுஹு உன்மூலயித்தும் மகானபி, மகானபி ரிபுஹு உன்மூலயித்தும் சுகரஹ தருவது உன்மூலயித்தும் சுகரஹ. ஒரு பெரிய எதிரியா இருந்தாலும் ஒரு மரத்தை போல் ரொம்ப சுலபமாக அவனை வேரோடு பிடுங்கி எரிஞ்சுடலாம். உன்மூலயித்தும் சுகரஹா, சுகரஹா ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமூவ் சச் அன் எனிமி. எப்படி? ஏன்னா ஒரு அபராக சமீரண ஈரிதா, அபராக அபராகங்கிறச்ச டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், அரச இவெல்லாம் ஜனங்கள் எல்லாம் வந்து விலகிடுறான்னு சொன்னமோ இல்லையோ, அப்படி அவனுக்கு வந்து எந்த ஒரு அக்செப்டன்ஸும் இல்லை அவனிடத்துல. அப்படி அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு ராஜா அவன் எப்படி இருக்கான்னா, ஒரு இந்த காத்து அக்செப்ட், அதாவது அது எப்படி சொல்றது, நான் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு காத்துனால தள்ளப்படுறவன்.
இந்த அரசன். சோ அபராக ராகம் இல்லாத தன்மை, ரக்தி ஆசை இல்லாத தன்மை என்ற ஒரு காற்று சமீரணம். அதனால் ஈரிதஹா, ஈரிதஹா தூண்டப்பட்டவனாக, தூண்டப்பட்டதை விட இந்த இடத்துல வந்து அசைக்கப்பட்டவன். சோ இங்க என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரசனுக்கு வந்து கர்வம் இருக்கப்படாது. கர்வம் இருந்ததுன்னா மூடத்தனம் வரும். மூடத்தனம் இருந்ததுன்னா நீதி மார்க்கத்துல இருக்க மாட்டான். நீதி மார்க்கத்துல இல்லைன்னா ஜனங்கள் அவனிடத்துல ஆசையோட இருக்க மாட்டான். இப்ப இந்த ஆசையோட இல்லாத தன்மை என்ன ஆயிடுறதுன்னா, இட் ப்ராம்ப்ட்ஸ் ஹிம் டு பி கம்ப்ளீட்லி அப்ரூட்டட். சோ அபராக ஆசையற்ற தன்மை, ஜனங்களிடம் ஒரு ஒரு செல்வாக்கு இல்லாதது அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கே, அதுதான் ஒரு காத்து. காத்துனால அப்படியே அதனுடைய ரூட்ஸ் வந்து வில் பி ஷேக்கன். ஒரு பெரிய மரமா இருந்தா கூட சைக்ளோன் வந்ததுன்னா அந்த மரத்தினுடைய ரூட்டே அசைஞ்சு போயிடும். அப்படி ஒரு காத்துனால தூண்டப்பட்ட ஒரு மரம். மேலும் கிரம ஷீர்ணாகுல மூல சந்ததிஹி, கிரமேண அப்படியே கிராஜுவலா ஷீர்ண வெலவெலத்து போய் ஆகுல அசைக்கப்பட்ட மூல சந்ததிஹி, அதனுடைய ரூட்டு, ரூட்டினுடைய ஒரு சந்ததினா சமூகம், அந்த அதனுடைய ஒரு ரூட்ஸ் எல்லாமே கிராஜுவலா இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி அப்படியே ஷேக்கன் ரைட் ஃப்ரம் இட்ஸ் ரூட்ஸ். அப்படி இருக்கு ஒரு மரம். இப்ப இந்த அரசனுக்கு இது எப்படி ஆகும்? கிரமேண மெதுவாக கிராஜுவலா, ஏன்னா துவேஷம் ஜாஸ்தியா இருது, ஜனங்களுக்கு நடுவுல துவேஷம் ஜாஸ்தியா இருது, சுற்றி இருக்கிற சிற்றரசர்களுக்குள்ள துவேஷம், இவனை பிடிக்க மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் ஸ்லோவா இட் ட்ரிக்கிள் இன் டு ஹிஸ் ஓன் சர்க்கிள், யாருக்குமே அவனை பிடிக்காத போயிடும். இதனால வந்து மூலம் வரையில் அவனுடைய ஆட்சி வந்து அப்படியே கலக்கமுற்றதாக இருக்கு. கிரமேண வெலவெலத்து போய் ஷீர்ணி பூத, ஷீர்ணன்னு அப்படியே டெலாபிடேட்டட் கண்டிஷன் அப்படி இருக்கிறது. அண்ட் ஆகுல அசைக்கப்பட்ட மூல சந்ததி, த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் த கிங்டம். அப்படிப்பட்டவனாக அந்த ஒரு ரிப்பு எதிரியானவன் சகிஷ்ணுனா, யாருனால ஈஸியா உன்மூலையுதும் சக்கியா. சோ மகானபி ரிப்பு ஒரு பெரிய எதிரியாக இருந்த பொழுதிலும் தருவது ஒரு மரத்தை போல் உன்மூலையதும் சுகரஹா, ரொம்ப சுலபமாக அவனை வந்து வேரோட எடுத்துள்ளான் அப்படிங்கிறார். ஆனா யாரு அதை அச்சீவ் பண்ண முடியும்னா, சகிஷ்ணுனா பொறுமையோட இருக்கிற ஒருவனாலதான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஆனா அந்த பொறுமைங்கிறதே வந்து ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடாதுங்கிற விதுர நீதியில இந்த க்ஷமா பொறுமைங்கிறதே அவளுக்கு வந்து ஒரு தோஷமா ஆயிடுறது. ஓ, பொறுத்தார் பூமி ஆழ்வானா, பொறுத்துட்டே இருந்தா எத்தனை வரைக்கும் பொறுக்கிறதுங்கிறது ஒரு லிமிட் வேண்டாமா? அதனால பொறுத்துட்டே இருக்க கூடாது. குனிய குட்ட குட்ட குனிஞ்சுட்டே இருக்க முடியாதோ இல்லையோ, அவர் குனிய குனிய குட்டக்கூடாதோ இல்லையோ நம்மளோ. இட் பிகம்ஸ் டூ வேஸ். அதனால எந்த சமயம் பார்த்து நம்ம வந்து ஒரு திருப்பி அட்டாக் பண்ணணும். இங்க வந்து சகிஷ்ணுனாங்கிறச்ச இந்த சமயம் நமக்கு வந்து பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு சமயம், இந்த சமயத்துல நம்ம போய் ஆக்ட் பண்ண கூடாதுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றாரு யுதிஷ்டர். ரைட்டா? சோ சகிஷ்ணுனா பொறுத்துக்கிற தன்மை உடையவனால் மகானபி ரிபுஹு ரொம்ப பெரிய எதிரியாக இருந்த பொழுதிலும் தருவது ஒரு மரத்தை போல் உன்மூலையிதும் வேரோடு பிடுங்கி எறியவதற்கு சுகரஹ சுலபம். அத்ர ஸ்லோகத்வயே மகாதேகே பூர்வபூர்வஸ்ய உத்தரோத்தரம் பிரதி காரணத்வாது காரணமாலா தருவது இது உபமாச்ச இது த்வயோஹோ சம்சிருஷ்டி. இது வந்து இந்த காரணமாலா தொடர்ச்சியா வருது நமக்கு. முந்தின ஸ்லோகத்துல வந்து மதம் மகாதேகேன்னு போட்டிருக்காரு, மதாதேகேன்னு இருக்கணும். ஆமா, மதம் மானம் எல்லாம் மூடதா காரணமா இருக்கு. மூடதா பிகம்ஸ் த ரீசன் ஃபார் நய நீதி மார்க்கத்தில இருந்து விலகுதல். ஆமா, நய ஹீனத்வம் பிகம்ஸ் த ரீசன் ஃபார் ஜன அபராக, ஜன அபராக. ஆமா, அந்த இது இல்லைன்னா அந்த காத்துனால அசைக்கப்படுறதுனால உனக்கு மூல சந்ததி போயிடுறது, ஃபவுண்டேஷன் போயிடுறது. சோ ஃபவுண்டேஷன் போயிடுதுன்னா ஈஸி டு ரிமூவ் ஹிம் அப்படின்னு இந்த காரணமால அங்கிருந்து தொடர்ச்சியா வருது உனக்கு.
அஃப்கோர்ஸ் இது உபமாவும் இருக்கு, தருவத்து அப்படின்னு சொல்றதுனால உனக்கு உபமா அலங்காரா. அபராக சமீரணேரிதா கிரமசீர்ணாகுல மூலசந்ததிஹி சுகரஸ்தருவது சகிஷ்ணுனா ரிபுஹு உன்மூலயிதும் மகானபி